வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இடித்த மிளகு ரசமும் சுண்டக்காய் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பெஸ்ட் காம்பினேஷன் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரசம் வந்து எல்லாருக்குமே வைக்க தெரியும். இன்றைக்கி நான் வைக்கிற ரசம் வந்து இடித்து வைக்க போகிறேன். இந்த ரசம் வந்து சளி பிடிச்சவங்களுக்கு கொடுத்தா உடனே சரியாயிரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அளவு புளி எடுத்துக்கலாம், ஒரு எலுமிச்சை பழத்தோட சைஸு. இதை ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஒரு உரலில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இதுதான் அளவு. இந்த அளவில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். இதை இப்போ நம்ம இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது, சும்மா குறை குறைன்னு இடிச்சுக்கணும். இப்போ உரல் இல்லைட்டா மிக்சியில் வந்து கொஞ்சம் பல்சில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நல்லா இடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு இடிச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் குறை குறைன்னு. இப்போ இதை வந்து ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே உரலில் 3 சின்ன வெங்காயம் இந்த சைஸில் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், சளிக்கும் ரொம்ப நல்லது. 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 தட்டு தட்டினா போதும். இப்போ பாருங்கள் இடிச்சிட்டேன், இந்த மாதிரி இடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 வெள்ளைப்பூடு தோலோடு கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி இடிச்சுக்கலாம். தோலோடு இடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இடிச்சிட்டேன், இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சிக்கலாம். நல்லா வந்து புளியை வந்து மொதல் ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். இப்போ இந்த கரைச்ச புளியோட 2 தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல மிளகும் சீரகமும், அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து 3 கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையால் கரைச்சிக்கணும், கையால் கரைச்சாதான் ரசம் நல்லாயிருக்கும். இதே அளவுகளோடு வச்சு பாருங்கள் ரசம், சளி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது, இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மீதி வச்சுருந்தோம்ல இடித்தது மிளகு சீரகம், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அந்த மீதி வெள்ளைப்பூடு இடித்தது அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி இது எண்ணெயிலே 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன், உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும்.
மஞ்சள்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் கடைசியில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது சிம்லேயே நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஹையில் வச்சோன்னா உடனே கொதி வந்துடும், அது நல்லா இருக்காது. சிம்லே வச்சா தான் கொஞ்சம் நேரம் நல்லா நிதானமாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஓரத்துலேயே நல்லா கொதி வருது, அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நுரைக்கட்டி வரும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நுரைக்கட்டி வருது, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்படி பொடியாக சேர்க்கும் போது நம்ம வாய்க்குள்ளே போகிறது தெரியாது, பெருசாக இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது மழை காலத்துக்கு மட்டும் இல்லை, எப்போ சளி பிடிச்சாலும் இதே அளவுகளோட ரசம் வச்சு பாருங்கள், சளி உடனே போயிடும். அந்த இந்த பச்சை சுண்டைக்காவை வச்சு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் வந்து இது கசப்புன்ட்டு நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த சுண்டைக்காவை வச்சு கசப்பே இல்லாமல் ஒரு அருமையான வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பச்சை சுண்டைக்காயில் கசப்பே இல்லாமல் ஒரு சட்னி பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டைக்காவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து இதில் எடுத்துட்டு இந்த காம்பு பகுதி இருக்குல்ல அதை எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த சுண்டைக்காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வறுவலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுக்கிட்டுறணும். ஏன்னா இது கடைசியில் தான் நறுக்கணும், ஏன்னா இது முதவே நறுக்கி வச்சுருந்தோம்னா கருத்து போயிடும். இது எதுக்கு இப்படி கருக்குதுன்னா இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, அதனால் அது கருப்பு ஆயிரும். நம்ம தண்ணியில் மோர் தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் நேரம் கருக்காது, இருந்தாலும் வந்து நம்ம அந்த சத்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு மற்ற பொருளெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் நறுக்கி டைரெக்டாக சட்டியில் போடுற நேரத்தில் நறுக்குனா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு, இந்த ஸ்டேஜில் வந்து 1 தக்காளி அது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும், அப்போ தான் நமக்கு கசப்பு தெரியாது, ஆனால் சத்து குறையாது. அதுக்காக தான் நமக்கு ஊற்றும் போதே வந்து எண்ணெய் வந்து 1 ஸ்பூனாக ஊற்றணும். எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு, இங்கே பாருங்கள் நல்லா இடையிலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியுதா. இதுதான் எண்ணெயிலே வதக்கினது, இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுண்டைக்காவை போட்டோடனே வந்து சிம்மில் வச்சிடணும், சிம்லேயே தான் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம், ஏற்கனவே வதங்கினது தான் சுண்டைக்காய். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போட்டுட்டு தான் நம்ம என்ன தண்ணி சேர்க்குறோம். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது சிம்லே தான் வேகணும், ஐயில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, சிம்லே நல்லா சுண்டி வரும். இப்போ தண்ணியெலாம் வற்றி நல்லா சுண்டிருச்சு, நம்மளோட சுண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், இதை சர்விங் பவுலுக்கு மாட்டிக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக சுண்டைக்காய் வறுவல் பண்ணிட்டோம், இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இப்போ மிளகு ரசமும் சுண்டைக்காய் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.